ஆக்சிஜன் லெவல வந்து அதிகரிச்சு கொடுக்கும், சளி இருமல் இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம கசாயத்துக்கு பொடி ரெடி பண்ணிடலாம். என்னென்ன நம்ம செய்ய போறோம், வீட்டிலே வந்து எப்படி கசாயத்துக்கு அந்த பவுடர் ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து ஓமம். ஓமம் வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து சோம்பு. சோம்பு வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் பாருங்க, இந்த சைஸ் வந்து சுக்கு. சுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சுருள் பட்டையில சின்ன ஒரு 2 துண்டு பட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 8-9 கிராம்பு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா, வறுத்து பவுடர் பண்ண போறோம். வாங்க இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துடலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்துக்கோம். இதை நல்லா வறுத்துடலாம். அடுப்பை வந்து கம்மியான தீல வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுலாம் வறுக்காதீங்க, எண்ணெய் விடாம தான் வறுக்கணும். இதை வந்து அதிகமா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா சேர்த்து நீங்க வந்து பவுடரா பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்க போறேன். இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டீக்கு பதிலா தண்ணியில வந்து இந்த பவுடரை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க, போதுமான அதுதான். 2 பேர் குடிக்க போறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து இந்த பவுடரை போட்டுக்கோங்க. காலையிலயும் நைட்டும் குடிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, ஆக்சிஜன் லெவல்ல வந்து அதிகரிச்சு கொடுப்போம். நம்ம உடம்புல இருக்க ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகரிச்சு கொடுப்போம். சோம்புல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சோம்புல வந்து ஆக்சிஜன் லெவல், சுவாச கோளாறு இருக்கிறவங்க சோம்பு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரிதான் ஓமமும். ஓமமும் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவல அதிகரிக்கிறது தான். இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம அந்த சளி இருமல் அப்புறம் ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கிறதுக்கான ஒரு பொருளா தான் இருக்கு. இப்ப வறுபட்டுருச்சு, நல்லா வாசமா இருக்குது. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருக விட்டுறாதீங்க, இந்த ஸ்டேஜ் கரெக்டா தான் இருக்கு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்சில வந்து அடிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். சுக்க மட்டும் லைட்டா தட்டி சேர்த்திருக்கேன், ஏன்னா வந்து நல்லா அது முழுசா போட்டு அறப்படாது. அதுக்காக பாருங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இது ஏற்கனவே நான் அரைச்சு வச்சதுதான், அது காலியா போயிடுச்சு. இப்போ நான் அரைச்சத இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். நான் வந்து 2 டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதுல வந்து 1 ஸ்பூன் வந்து இந்த கசாய பவுடர் சேர்த்திருக்கேன். இத வந்து 2 டம்ளர் வந்து 1 டம்ளரா வத்துற வரைக்கும் இத காய்ச்சிக்கலாம். இதோட கொஞ்சமா நான் வந்து இஞ்சி தட்டி சேர்த்துக்க போறேன். இதோட நான் வந்து இஞ்சிய தட்டி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும், இது பாதியா வத்தட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு, நம்ம வச்ச 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளரா நல்லா வத்திருச்சு. இப்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம். கசாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க, நல்லா சூடா இருக்கு. இது ஆரோ குடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.